பாடம் மிரட்டி விட்டுருச்சு. ஆனால் வந்து அஜித் ரசிகர், ஆனால் விஜய் ரசிகனை பார்த்தேன், பாடம் நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. ஆனால் வந்து அலிபாபா கொண்டாங்க, மிரட்டி விட்டாங்க, அஜித் விஜயாவை தடவி விட்டாங்க, அதனால அலிபாபா கொண்டா அப்படி வச்சு. ஓ, நீங்கள் அஜித் ஃபேனு, விஜய் படத்துக்கு வந்துருக்கீங்க? ஆ, வந்திருக்கான். சரி, பயில வந்து அவன் ஆளை கூட்டி வந்தாங்க, அதனால பார்க்க வந்தான். அவன் என்ஜாய் பண்ணுறான், நான் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். படம் தரமா இருந்துச்சு. அஜித் ஃபேன், விஜய் ஃபேன். நான் விஜய் ஃபேன் தான். இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் ஜட்டி போட்டுதான் நான் வந்து பேண்ட் போட்டு வந்து பார்த்துட்டு போறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல தான் பார்த்தீங்க படம்? இந்த படத்தை இப்போ தான் தியேட்டர்ல பார்த்தேன். நேற்று கலைஞர் டிவியில் பார்த்தேன், அப்புறம் கே டிவியில் 3 மணிக்கு போட்டாங்க, அதையும் பார்த்துட்டு தான் வந்து பார்த்துருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. அப்படியா? நான் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ பழைய படம் கொஞ்சம் அப்டேட் எல்லாம் தான் இருக்கும்னு நினச்சா நல்லா இருக்கு. ஸ்ட்ரீட்ல வேற மாதிரி ப்ரோ, சொல்லிட்டு வேற மாதிரி. அப்படி காமெடி ஆக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரீஎன்ட்ரி கொடுத்து நல்லா பண்ணா பர்சனலாக எனக்கு ஓகே தான் ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்கன்னா காமெடிக்கு பண்ணுறவங்க வந்து இப்போ வந்து ஆக்டிவ் பண்ணுறாங்க. அப்படி சொல்கிறேன்னா ஹீரோஸையும் நமக்கு போயிடுறாங்க. அந்த லெவலில் இருந்து அதுக்கு போயிடுறாங்க. நாங்கள் வந்து காமெடியை மிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா காமெடி ஆக்டர் வந்து காமெடி நல்லா கொடூரமாக கொடுத்துட்டு ஜாலியாக பண்
மக்களை வந்து நல்லா சந்தோஷப்படுத்துறதா இது எங்களோட கான்செப்ட். அதனால காமெடி ஆக்டர் வந்து காமெடியை மட்டும் பண்ணுங்க. ஹீரோசியம் பண்றேன்னா அந்த காமெடியை விடாம வந்து காமெடி வந்து கட்டிடத்துல வடிவேல சொல்றீங்களா? ஆமா, இந்த இடத்துல நான் வடிவேல் சார் வந்து மோட்டிவேட் பண்றேன். ஏன்னா இப்ப அவரை பார்க்கும் போது இப்ப ரீசெண்டா வர படங்கள் எல்லாம் பார்க்க முடியல, அவர் பர்சனலா எடுக்கிற படமும் எடுக்க முடியல. அதனால வந்து வடிவேல் சார் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, விஜய் எப்படி இருக்காப்ல? ரொமான்டிக் ரோல்ல பாத்தீங்க? விஜய் வந்து பிரச்சனையே இல்ல சார். விஜய் வந்து எப்பயுமே ஹீரோ தான். அதுல வந்து அரசியல் வர்றாரு. ஹீரோனா இப்ப மாஸ் ஹீரோவுக்கும் முன்னாடி ரொமான்டிக் ஹீரோ வந்தாரு, ரெண்டுத்துக்கும் மாஸ் ஹீரோட அவருக்கு ரொமான்டிக் ஹீரோல இருந்து தான் முதர்னே வந்திருக்காரு. இப்பதான் ரீஎன்ட்ரி கொடுத்து மாஸ் கொடுத்துருக்காரு. அவர் எடுக்கிற படம் பூரா கிரியேட்டிவாக இருக்கும், திங்கிங்காக இருக்கும். ஸோ எடுக்கிற கான்செப்ட் வந்து தரமாக இருக்கும். சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அந்த மாஸ் ஹீரோவா இல்ல அந்த ரொமான்டிக் ஹீரோ? எது எனக்கு வந்து விஜய் வந்து எது நடிச்சாலுமே பிடிக்கும். ஆமா, எது நடிச்சாலும் கண்டிப்பாக தளபதிக்கு பர்த்டே விஷயம். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே. படம் சொல்லுங்க. டால்கட்டம்ஸோட சவுண்ட் குவாலிட்டி தரமாக இருக்கும். அது 15 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இன்னி காலகட்டத்துக்கு கில்லியோட சம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, கில்லியோட கில்லியோட. சரி, உங்களுக்கு விஜய் வந்து இப்போ நடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கா? அந்த பழைய விஜய் தான். பழைய விஜய். ஸோ பழசாக பிடிச்சிருக்க. பழசு தான். இப்போ இருக்க விஜய் வந்து கொஞ்சம் மாசாக இருக்க மாதிரி பழைய விஜய் ரொமான்டிக்கோட ஒரு மாசு இருக்கும். ஓகே ஓகே. ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். சரி, 15 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? 15 வருஷம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்ததோட இப்போ வந்தாவே நல்லா வசூல் போகும் ப்ரோ. மொதல் ரிலீஸ் பண்ண மாதிரி இப்போ ரிலீஸ் தரமாக இருக்குது. ஆ, படம் நல்லா இருந்துச்சு. படம் பிடிச்சிருக்கு. நிறைய படம் நான் பண்ண நல்லா இருந்துச்சு. அப்போ டிவியில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு ஒரு மாதிரி இருக்கும். தேட்டரில் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈக்குவலாக இருக்கா அந்த படம் போக்குறீங்க? இப்படி சொல்ல முடியாது, ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தானே. ஸோ புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்போ பார்க்க முடியல, இப்போ பார்க்கறதுனால புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மற்றபடி ப்ரிண்ட் சூப்பராக இருந்துச்சு. டிவியில் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கும் போதெல்லாம் சின்ன குழந்தையாக இருந்துச்சு. ஸோ நம்மளை கழிச்சு ஒரு படம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. கில்லியெல்லாம் ஒரு லாட்டியும் ஓகே. படம் சூப்பராக தான் இருக்குது. ஒரு செலிபிரேஷன் சூப்பராக இருந்துச்சு. 15 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறீங்க. செலிபிரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே? ஆமாம். இப்போ நீங்கள் விஜய் ஃபேன்? ஆ, விஜய் ஃபேன் தான். டிவி ஃபேன் தான். என்ஜாய் பண்ணீங்களா ப்ரோ? சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் ஆனாங்களா? கில்லி மாதிரி கொண்டாடுறோம். இல்லை, கில்லி மாதிரி இல்லை. இது தனி வைப் தான். அது கில்லி மாதிரி இருக்காது, ஆனால் தனி வைப்பாக இருந்துச்சு. பிரிண்ட் எல்லாம் எப்படி இருந்தது? பிரிண்ட் 4K நல்லா பிரிண்டாக தான் போட்டு. நல்லா இருக்கு. சரி, பழைய மாதிரி பார்க்கணும். அப்படியே திரும்பி சிரிச்சிங்களா? அப்படியே பழைய எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சிரிப்பு. ஓகே சாரோட பர்த்டே நாளைக்கு விஷ் பண்ணலாமா? ம், கண்டிப்பாக. தலைவனுக்கு தலைவன். செலிப்ரேஷன் அப்படி தியேட்டரில் செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா படம் நல்லா பண்ணுவாங்க. பார்க்க நல்லா பண்ணுவாங்க. வாங்க, விரும்பி பாருங்க. சரி, அவங்க சின்ன வெற்றிகரமாக சின்ன தமிழக வெற்றிகரம். ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கு படம், எப்படி இருக்குது? 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது தான் இருந்துச்சு. இப்போ பார்த்த மாதிரி தான் இருக்குது. தமிழக வெற்றி கழிச்சு ஓட்டு போட்டுருக்கு. தலைவராக ஒரு நல்ல முதலமைச்சர் ஆக்டர் வந்து. சரி, படம் எப்படி இல்லை? நெருப்புமா இருக்கு தாசுனா? சரி, ரெண்டு வாரம் நல்லா தானே இருக்குது. நல்லா தானே முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது? எல்லாம் ஒரே மாதிரி தான்.